எல்லாருக்கும் வணக்கம். நான் பவானி தேவி. இப்பதான் நான் வந்து டோக்கியோல என்னோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் முடிச்சு நான் சென்னைக்கு திரும்பி வந்தேன். ஸோ வந்த உடனே நம்மளுடைய தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களை சந்திக்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அவரை இப்பதான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். சார் வந்து என்னோட மேட்சையும் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு ரொம்ப நல்லா விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடியும் ரெண்டு தடவை வந்து எங்கள் அத்லெட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்து அவர் இன்ட்ராக்ஷன் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோன்ற நம்பிக்கையும் கொடுத்துருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ், அது மட்டும் இல்லாம இது இந்தியால இருந்தே ஃபர்ஸ்ட் டைமா வாள்வீச்சு போட்டியில வந்து நான் போயிருக்கேன். கண்டிப்பா நான் வந்து இந்த லெவல் வைக்க போயிருக்கேன்னா அதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து தமிழக எஸ்கேடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அதுல இருந்து வர அந்த எலைட் ஸ்காலர்ஷிப்ல உள்ள ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து என்னோட வாளை வந்து நான் பரிசா கொடுக்கணும்னு நினைச்சேன். இது வந்து என்னோட ஒலிம்பிக்ஸ்ல, அதுவும் இந்தியால இருந்து ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல யூஸ் பண்ண ஸ்வாடுன்றனால அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சப்ப, இல்ல நீங்க இன்னும் அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல நல்லா விளையாடணும், அதுக்கு இந்த வாள் தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் மறுபடியும் எனக்கு